Byro, good boy, Potty. Wait. Good boy, Potty. I'm extremely sorry, you have to go to the biscuit. Got it? Potty போனா மட்டும்தான் பிஸ்கட் இல்லை கொடுக்க முடியாது. ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாட்டி ட்ரைனிங் பற்றி தான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லி தர போகிறேன். ஸோ ஒரு சாம்பிள் ஒன்று காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஏன் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பாட்டி போவாங்க. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். இப்போ ஈட் ஈட் குட் பாய் ஈட் 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 வைட் பாட்டி போ. குட் பாய் பைரோ, பாட்டி போ. குட் பாய். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டும் பைரோவும் பாட்டி போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்பவுமே நான் பிஸ்கெட் கொடுப்பேன். அவங்க போயிட்டாங்க அப்படின்னா ஒயிட் பாட்டி குட் பாய் பைரோ பைரோ குட் பாய் பாட்டி. ஆனால் குட்டி பப்பையும் டிடியும் பாட்டினும் போகல. ஏன் அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாலே பாட்டி போயிட்டாங்க போல. இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அடல் டாக் பார்த்து தான் மித்த குட்டி டாக்ஸாக இருக்கணும், அதுக்கு அடுத்து வந்த டாக்ஸாக இருக்கணும் எல்லாமே பார்த்து பழகுவாங்க. எப்பயுமே ஒயிட் போனதுக்கப்புறம் தான் பைரவ் அதை பார்த்துட்டு போவார். பைரவ் குட் பாய் பாட்டி ஒயிட் குட் பாய் பாட்டி. பாட்டி ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. என்ன இட் டேக்ஸ் ஒன்லி 2 to 3 weeks அப்படி இல்லைனா ஒரு மாதம் தான் அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா. அடல் டாக்குமே நீங்கள் ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம். நான் வந்து என்னோடய அடல் டாக் வந்து லேட்டாக தான் ட்ரெயின் பண்ணேன், ஆனால் சீக்கிரம் கற்றுக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 weekலேயே அவன் கற்றுக்கிட்டான். பாட்டி ட்ரைனிங் வந்து பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் இன்னைக்குலேருந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மொதல் அவங்க பாட்டி போகிற டைமிங்கை வந்து நோட் பண்ணுங்கள். அவங்க 1 போகிறாங்களோ இல்லை 2 போகிறாங்களோ எல்லாத்தோட டைமிங் நோட் பண்ணுங்கள் எப்போ போகிறாங்க அப்படின்னு. நிறைய பேர் வந்து வாக்கிங் கூட்டு போவாங்க, அந்த டைமில் டாக்ஸ் பாட்டி போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க பாட்டி போயிட்டாங்க இல்லை வீட்டுக்கு சரிங்க பாட்டி போயிருக்காங்க அப்படின்னா மொதல் பாட்டியில் என்னென்ன உங்களுக்கு புரிய வைங்க. புரிய வைக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாட்டி போன அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு பிஸ்கெட் கொடுங்க. ஸோ நான் அப்போ கொடுத்த மாதிரி தான் பிஸ்கெட் கொடுத்து ஹே குட் பாய் பாட்டி. ஸோ இந்த வேர்டை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 1 week நீங்கள் இது எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது வேர்டு என்னென்னு புரிஞ்சிடும். ஸோ அவங்க டாய்லெட் போனாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிஸ்கெட் வரும். ஸோ அந்த ஒரு டைமிங் வந்து நீங்கள் கரெக்டான ஒரு டைமிங் செட் பண்ணுங்கள். ஸோ வாக்கிங் கூட்டு போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது வெளியே போயிடும். வீட்டுக்குள்ளே வீட்டு வந்து உங்களுக்கு வீட்டை சுற்றி வந்து பாட்டி போகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எனக்கு இதை பண்ணுறதுக்கு வந்து நியர்லி 2 weeks ஆயிடுச்சு. மொதல் என் டாக் வந்து அது என்ன வேர்டுன்னு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு கூட்டு போய் ஸோ அந்த இடத்துல தான் பாட்டி போகணும்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து கொண்டு பிஸ்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ இங்கே தான் பாட்டி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு மைண்டில் செட் ஆக ஆரம்பிக்கும். என் டாக்ஸ் வந்து எப்போல்லாம் பாட்டி போவோம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டவன பாட்டி போவாங்க, அப்புறம் குளிச்சவனே பாட்டி போவாங்க, அப்புறம் நான் மத்தியானம் வந்தோன்னு பாட்டி போவாங்க. ஸோ இந்த டைமிங்ஸ் வந்து நான் கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சிருந்ததுனால ஸோ என் டாக்ஸுக்குமே தெரியும் நான் எந்த டைம் வந்து நான் உங்களுக்கு பிஸ்கெட் கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் எனக்கு எப்பயுமே வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் குட்டி வாங்கியிருக்கீங்க, அதோட பிரெயின் டெவலப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 இயர் ஆகும். உங்கள் டாக்ஸ் வந்து வேற எங்கேயாச்சும் வந்து பாட்டி போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கோவப்படாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு வந்து நம்ம தான் சொல்லித்தரணும். இன்னொரு ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன வேர்டு சொல்லித்தந்தாலுமே கண்டிப்பாக பிஸ்கெட் வேணும். பிஸ்கெட் இல்லாமல் உங்களால் ஒரு வேர்ட் பண்ண முடியாது, ஒரு விஷயம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா டாக்ஸ் ஆர் ரியல் அட்ராக்டட் டு ட்ரீட்ஸ். ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு நீ ஒரு இது பண்ண, அப்போ நான் உனக்கு ட்ரீட் தரேன். இதுதான் எனக்கும் என் டாக்ஸ்க்கு ஒரு சைக்காலஜி. நீ பாட்டி போனால் நான் பிஸ்கெட் கொடுப்பேன், இல்லை கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஸோ அதுதான் நான் எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு பாட்டி ட்ரைனிங் பற்றி இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு ப்ரூம் ஸ்டிக் வச்சுக்கோங்க. அப்புறம் முறம்னு சொல்லுவாங்க, ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், ஹேண்டில் வச்சு இது பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து க்ளீன் பண்ணுறது, எடுத்து அந்த ப்ரூம் ஸ்டிக் வச்சு எடுத்து போடுறது மொதல் கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் டாக்ஸ் வச்சுருக்கீங்க உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, மொதல் கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் போக போக கண்டிப்பாக பழகிடும், ஏன்னா அது உங்களோட டாக்ஸ், நீங்கள் தான் க்ளீன் பண்ணி ஆகணும். நான் சொன்னது தான் ஃபஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் டாக்ஸ் வந்து பாட்டி போயிட்டாங்க, போய் அடுத்த செகண்ட் வந்து நான் எப்பயுமே பிஸ்கெட் கொடுக்குறேன் எப்படி அப்படின்னா குட் பாய் பாட்டி பைரோ குட் பாய் பாட்டி. ஸோ இதை வந்து நான் வந்து தொடர்ந்து ஒரு 1 week பண்ணேன். ஸோ மொதல் வந்து என்னோடய குட்டி பப்பியும் என்னோடய டிடியும் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பாட்டி வந்து எங்கேனாலும் போயிடுவாங்க. 1 week நான் கண்டினியூஸாக பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய அடல் டாக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 இயர்ஸாக அவன் வந்து பின்னால் தான் போய்கிட்டு இருக்கான். அதுவும் டாக்ஸுக்கு வந்து மண் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும், மண்ணில் தான் எப்பயுமே பாட்டி போவாங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் மண் இல்லை, மண் தர இல்லை அப்படின்னா தயவுசெய்து வெளியே வாக்கிங் கூட்டு போங்க, இட்ஸ் ரியலி குட் ஃபார் தம். ஸோ பாட்டினா என்னென்னு முதல் புரிய வைங்க. அவங்க டாய்லெட் போகிறாங்கன்னா அடுத்த செகண்ட் நான் ட்ரீட் கொடுக்குற சொல்கிற காரணமே என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அது புரியணும். அவங்க டாய்லெட் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்கெட் கொடுப்பீங்க அப்படின்னு. ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங். கண்டிப்பாக இதுக்கு அவங்களுக்கு புரியதுக்கு 1 week தான் ஆகும். நான் சொல்கிறது வந்து 1 weekனா
பக்காவா புரியுறதுக்கு. இந்த பாட்டி போனா நம்மளுக்கு பிஸ்கெட் வரும், ஸோ அது புரியுறதுக்கு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து 1 week ஆகும். ஸோ அதுவே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த இடம் வந்து கரெக்டா செட் ஆகும்னு பாருங்க. ஸோ அடுத்து வந்து பாட்டி போறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் உட்காந்து பொறுமையா சொல்லுங்க, இங்கதான் பாட்டி பாட்டின்னு சொல்லி பிஸ்கெட் கொடுங்க. ஒரு 20 தடவை 30 தடவை பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, நான் ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே எப்பவுமே கதை திறந்து நான் பின்னால போயிருவேன் பிஸ்கெட் எடுத்துட்டு. ஸோ நான் பிஸ்கெட் கையில வச்சிருக்கிறத பார்த்துட்டு பின்னால வந்துருவாங்க அவங்க. வந்ததுக்கு அப்புறம் பாட்டி நான் சொல்லுவேன் கரெக்டா அந்த இடத்துல பின்னால பாட்டி போயிருவாங்க, அதுக்கப்புறம் நான் பிஸ்கெட் எப்பவுமே கொடுத்துருவேன். ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங். ஏற்கனவே பாட்டினா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு பாட்டி வந்து இந்த பிளேஸ்ல தான் போகணும்னு சொல்லி நான் சொல்லி தரணும். ஸோ அது வந்து நான் எப்படி சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதையும் பாருங்க, நான் அது வந்து உங்க ஸ்டெப்ல சொல்லி கொடுத்துறேன். ஸோ இவர் பாட்டி, பாட்டி குட் கேர்ள், பைரோ இங்க பைரோ, இவர் பாட்டி, பாட்டி ஓகே, இவர் பாட்டி குட் பாய், பாட்டி இப்படிதான் நான் சொல்லி தருது. ஸோ இப்படி சொல்லி கொடுக்கும்போது தான் சரி ஓகே இந்த இடத்துல பாட்டி போனாதான் அவங்களுக்கு வந்து நம்ம பிஸ்கெட் கொடுப்போம் தெரிய வரும். அது வந்து நான் அதுவுமே நான் வந்து டேக்ஸ் நேர்லி எனக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சு இவங்க இதை பண்றதுக்கு. பாட்டி ஓகே, பாட்டி 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 பாரு, பாட்டி 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 குட் பாய், பாட்டி. ஸோ நான் 14 வருடம் சொன்னாலே அவங்க வந்து கண்டிப்பாக டாய்லெட் போயிடணும். ஸோ அப்படி தான் நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரைனிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே, நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டினா என்னன்னு புரிய வைக்கிறது வந்து உண்மையில பயங்கர ஈஸி தான், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை மட்டும் கொஞ்சம் வேல்யூபிளாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற இடத்துல அடுத்து டாக்ஸ் வந்து பாட்டி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னொரு ஒரு மெயினான விஷயம் உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், டாக்ஸ் பாட்டி போகிறாங்க அப்படின்னா தயவுசெய்து அதை பார்க்காதீங்க. ஏன்னா டாக்ஸ் வந்து நீங்கள் அவங்க பாட்டி போகிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர அன்ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக அவங்க பாட்டி போக மாட்டாங்க. இன்னொரு ஒரு மெயினான ரீசன் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, டாக்ஸ் பாட்டி போகும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறத அவங்க நினைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். அதனாலே முக்கால் பேர் பாட்டி போக மாட்டாங்க, போனாலுமே ஒரு அன்ஈஸியாக தான் போவாங்க. ஸோ இது வந்து டாக்ஸோட சைக்காலஜி, இதை மட்டும் தயவுசெய்து எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. இதுதான் மெயின், என்றைக்குமே டாக்ஸ் பாட்டி போகிறாங்கன்னா நீங்கள் அங்கே நின்னாலுமே தயவுசெய்து பார்க்காதீங்க, அனுப்பிச்சு திரும்பிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை அவங்க பாட்டி போகும்போது கண்டிப்பாக சுற்றி உங்களை பார்ப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ரியாக்ஷன் பண்ணுறீங்க, அவங்கள பார்க்குறீங்களா இல்லை வேற எங்கேயாச்சும் பார்க்குறீங்களான்னு. நீங்கள் வேற எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் செக்யூர்டாக இருப்பாங்க. ஸோ தயவுசெய்து என்றைக்குமே இந்த தப்பாக பண்ணாதீங்க. மேக் தெம் கம்ஃபர்டபுள் வென் தே ஆர் வித் யூ. நானே எப்பயுமே என் டாக்ஸ் பாட்டி போகிறாங்க அப்படின்னா நான் திரும்பிடுவேன். என்ன ரீசன் அப்படின்னா அவங்க வந்து என் கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். எப்பயுமே பாட்டி ட்ரைனிங் அப்போ பிஸ்கெட் வந்து கொடுத்துருக்கு யோசிக்காதீங்க. ஒரு பக்கவாக ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட் கொடுக்குறது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், பாட்டி போனால் மட்டும் பிஸ்கெட் கொடுங்க. ஸோ நான் அதுதான் பண்ணேன். நான் வந்து ட்ரைனிங் டைமில் வந்து பிஸ்கெட் கொடுக்குறக்கு யோசிக்கவே மாட்டேன், பிஸ்கெட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அவங்களுக்கு அந்த வேர்ட் சொல்லி. அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்க பாட்டி போகிறதுக்கு அவங்களுக்கு பாட்டினு அந்த வேர்டு போயிருக்கு, இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் டேஸ். ஸோ உங்களுக்கு தான் அது பொறுமை வேணும். இன்னொன்று ஸ்விட்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு புரிய வைக்கிறது. ஏன்னா ஒரு அடல்ட் டாக்குன்னு வரும்போது கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுறது கஷ்டம், ஆனால் பயங்கர ஒர்த்து. ஸோ என்றைக்குமே அதை கைவிடாதீங்க. குட் பாய் பாட்டி, பைரோவா, குட் பாய் பாட்டி. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.